வாங்க வணக்கம். வீடியோ கிளப்ல இன்றைக்கி என்னென்னா கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அடுத்து என்னென்னா மிளகு போட்டிருக்கேன். அடுத்து என்னென்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்து என்னென்னா பூண்டு, ஒரு 6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்து என்னென்னா வெங்காயம் ஒரு போட்டிருக்கேன். இப்போ இது என்ன இருக்கு, நான் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட என்னென்னா நம்ம ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் போடுறோம். இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு செம்பு நேரத்துக்கு வேகட்டும். இதோட நம்ம என்னென்னா ஒரு 1/2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ என்னென்னா ஒரு தக்காளி போட்டாச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வரட்டும். இப்போ ஒரு நல்லா வதக்கு வதக்கிட்டோம்னா கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். யா தூள், ஏன்னா நம்ம மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் வத்தல் பொடியை கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனு 2 டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டாச்சு. இப்போ என்னென்னா மல்லிப்பொடி போடணும். ஏன்னா மல்லிப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூனே போட்டாச்சு மல்லித்தூள். இப்போ இது எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிடுவோம். ஏன்னா மசாலா வந்து கருகிடக்கூடாது. இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். சரி, இப்போ என்னென்னா இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிடுவோம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இப்போ அந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். கடுகு பொறிஞ்ச உடனே இதை தூக்கி அதில் போட்டுருவோம். இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை லேசாக வதக்கிக்கிடுவோம். நல்லா லேசாக ப்ரௌன் கலர் பரட்டும் இந்த வெங்காயம். அந்த உடனே இந்த மசாலா வரலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ சாரை கழுவி ஊற்றிக்கிடுவோம். அடுத்து என்னென்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம், புளி தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு என்னென்னா உப்பு மட்டும் நம்ம குறைச்சி போட்டுக்கணும். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் உப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் அப்புறம் குழம்பு உப்பு கச்சிரும், உப்பு அதிகமாக ஆயிரும். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிடுவோம். இப்போ உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா அந்த கருவாட்டில் அந்த தொலியெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ குழம்பு நல்லா கொதித்த உடனே இப்போ அந்த கருவாடை நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம். கருவாடு வந்து குழம்புல போட்டோடனே நல்லா கரையணும். கரைஞ்சால் தான் அந்த கருவாட்டு குழம்புக்கே ஒரு டேஸ்ட். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அந்த கருவாடு எடுத்து குழம்புல போட்டோம். இப்போ கடைசியாக நம்ம என்னென்னா அதுக்கு கருவேப்பிலை மல்லியில் போடணும், நல்லா கொதி. இப்போ பாருங்கள் கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் குழம்பு கொதிச்சோடனே எண்ணெய் எல்லாம் அப்படி மொதந்து வருது பாருங்கள் ரெண்டு சைடும். இப்போ இந்த குழம்பு நல்லா தைல மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. செய்வது எப்படிங்கிறது செய்யும் முறை எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன அதுக்கு மல்லியெல்லாம் கருவேப்பிலை போடணும். இப்போ மல்லியெல்லாம் கருவேப்பிலை போட்டாச்சு. ஏன்னா இந்த குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா தைலமாக இருக்க குழம்பு, எண்ணெய் பிரிஞ்சு வருதா குழம்பு.
ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இது இன்றைக்கி 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்பு. இது ஒரு அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி செய்யணுங்கிற முறையும் நான் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறது சொல்லுங்கள். இந்த குழம்பு இவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஒரு 2 நிமிஷத்தில் அப்படின்னு பிரிஞ்சு வந்து பாருங்கள். என்ன இந்த குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.